இப்படிப்பட்ட தமிழர் விரோத போக்கை தொடர்ந்து செய்த இந்த தொந்தி வடுகனான அவருக்கு ஏன் தொந்தி வடுகனா அவரோட உருவம் அப்படி இருக்கு நம்மளா சொல்லல அது முன்ன எல்லாமே அவரை சொல்ற பேரு தான் அப்படிப்பட்ட இந்த திருமலை நாயக்கனுக்கு எதற்காக அரசாங்க விழா நடத்த வேண்டும் தமிழர்களை அடிமைப்படுத்தி தமிழர்களை இரத்தத்தை உறிஞ்சி குடித்த இந்த கொடுமையான ஒரு கொடுங்கோலனுக்கு எதற்காக விழா எடுக்க வேண்டும் தமிழக அரசு எதற்காக விழா எடுக்க வேண்டும் அப்பதான் நீங்க அரசியல் பக்கம் நீங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் என்ன அரசியல் பக்கம் திரும்பி பார்க்கணும் நினைக்கிறீங்களா நீங்க நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய பல பேர் தமிழக அரசியலில் மிக முக்கியமான புள்ளிகள் இவர்கள் எல்லாம் தமிழர்கள் அல்ல தமிழ்நாட்டை காமராஜரை தவிர ஒரு தமிழனும் ஆளவில்லை இதுவரை பிறப்பால் தமிழன் காமராஜர் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார் மித்த அனைவரும் தமிழர் அல்லாதவர்கள் ஒரு சில எடுத்துக்காட்டுகளுடன் நான் சொல்றேன் நீங்கள் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர் அவர் ஒரு நாயக்கர் வைகோ வைகோ எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து தன்னை முன்னிறுத்திக் கொள்ளக்கூடிய இந்த வைகோ வை கோபாலசாமி நாயக்கன் இவரும் ஒரு நாயக்கர் விஜயகாந்த் விஜயகாந்த் இந்த தண்ணி அடிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் உளறிட்டே இருக்கிறாரு இந்த விஜயகாந்த் இவரும் ஒரு நாயக்கர் இளங்கோவன் அவரும் ஒரு நாயக்கர் பார்த்துக் கொள்ளுங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி ராமகிருஷ்ணன் அவரும் ஒரு தெலுங்கு நாயக்கர் கருணாநிதி அண்ணாதுரை இவர்கள் எல்லாம் தெலுங்கர்கள் ஆனால் இவர்கள் நாயக்கர்கள் அல்ல தெலுங்கர்கள் பிறப்பால் தெலுங்கர்கள் சின்னமேளம் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அத்தனை அரசியல்வாதிகளும் தெலுங்கர்களாகவே இருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த ஜெயலலிதா அரசு நீங்கள் எல்லாம் அம்மா அம்மான்னு தலையில் தூக்கிச்சு கொண்டாடுறீங்களே கன்னட பார்ப்பனர் இந்த கன்னட பார்ப்பனர் இந்த தெலுங்கு வடுகர்களுக்கு துணை சொல்கிறார்கள் ஏன்னா பார்ப்பனையும் வடுகமும் எல்லாம் ஒண்ணு காலகாலத்துக்கும் அப்படி ஒன்னாதான் இருக்கு